என்னது இங்க வரானுங்க வேலையே வேணாண்டா போடா வெண்ணிக்கலா. ஐயோப்பா கேமரா ஆதாரம் இருக்குல்ல.
கேமரா மட்டும் கிளம்பி விட்டுறாத, இதெல்லாம் பாத வேற மாதிரி இருக்கு. ஆஹா, ஓடு 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 ஓடு. பில்லி பில்லி மிச்சி பில்லி அப்படி மிச்சா நான் பேர் என்ன பில்லி. ஆ ஐயா, போடியா வண்டி அடியா வண்டி வண்டி இங்க இங்கடா வண்டி வண்டி பார்க்கிங்ல தான் நிக்குது நினைக்கிறேன். எப்பறா மாத்தி வச்சீங்க வண்டி என்ன மாத்தி நிக்கிறீங்க? ஓ விடு விடு. ஆ ஆ சத்து வண்டி ஏறா. போறாங்க காமிக்கிறீங்க உள்ள போய் மூடிருங்க. ஐயோ, எப்படியா மூடிருங்க? என்ன இதுக்குதான் இருக்கமே? இப்ப என்ன பண்ணுவா வெண்ண? இப்ப மூச்சா போங்க தைரியமா அப்படின்னு போடுங்க. பைத்தியக்காரன் துறந்துடாத, அவன் இங்கதான் இருக்கான். நம்ம அப்படிதான் ஓடணும். இந்த வாடி ஓட்டிலாம் ப்ரோ. ஒன்லி லிவ் இன்சைட் த கார். போன உடனே திரும்பி பார்க்காம ஆர்வியில போயிடுங்க. அதான் ப்ரோ, இவனே இப்ப அந்த தூரம் போனதுக்கு அப்புறம் தான் நம்ம ஓடணும். இல்ல டக்குனு முடிச்சிருவான். ஆர்வி கதவு மூடல நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. போலாம் போறீங்க? போலாம். ஓடு 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 ஓடு. அப்பா, இங்க வந்துட்டோம். கரெக்டா 2 ஹவர்ஸ் ஆகும் சொன்ன டைம்ல ஆயிருக்கு. இந்த மியூசிக்கே ஒரு மாதிரி செம்மையாக இருக்குல்ல. அப்படியே தப்பிச்சிடணும் அங்கே. அதை மட்டும் தப்பிச்சு கிளம்பி போய் வெளியே உலகத்துக்கு சொல்லி காமிக்கிறடா. அந்த இடத்த மூறடா எடுத்து. பாரு, ஃப்ளாஷ் லைட் காணோம். ஃப்ளாஷ் லைட் இல்ல. ஃப்ளாஷ் லைட் இல்ல ப்ரோ. என்னடா சிட்டு ஓடி போய் கரம் பிடிச்சோளே. ஐயோ, கையில டார்ச் எல்லாம் கீழ விழுந்துருச்சு போலீங்க. வரவழியில வண்டி எடுத்து சுகிங் போயிருங்க. இப்பயே கண்ணு தெரியுது. கண்ணு கதவு சத்திருங்க. கதவு சத்து. அதுக்கப்புறம் ஜாக் இங்க பாரு, இந்த நடக்கிற விஷயங்கள கொஞ்சம் விசித்திரமா இருக்கு. மிச்சு பதில் அடிச்சாரு. அடுத்த நாள் காலையில அதிகாரிகள் எல்லாமே ஒரு சின்ன விசாரணையில இறங்கினாங்க நம்ம இந்த ஏரியாவில. ஆனா நிச்சயமா அந்த இடத்துல எந்த தப்பா நடந்ததுன்னு அடப்பாவீங்களா? யாருமே என் கதையை நம்பல. அதனால என்ன, அதாவது ஒரு தனிமையா நான் மட்டும் சொல்லிட்டு இருக்கிறது எவனும் நம்பலையாமா? அவன் வந்து சும்மா நெருப்பு மட்டும் பாரு, நெருப்பு பத்துச்சா இல்லையா அந்த வேலையை மட்டும் வச்சுக்க அப்படின்னு மிச்சம் சொன்னாரு. இருந்தாலும் ஒரு முறை நான் மறுபடியும் அந்த காட்டுக்குள்ள கால் எடுத்து வைக்க மாட்டேன் அப்படிங்கிறாரு. மறுபடியும் ஒரு முறை நான் போக மாட்டேன்னு சொல்லிட்டு. எனக்கு தெரிஞ்சா இன்னமும் அந்த வயிற்றுல வந்து அது கனவே கிடைக்கிற மாதிரி சொல்லுவாங்களே, அந்த மாதிரி ஒரு அசௌகரியமான ஒரு விஷயமா இருக்கு. இருக்காமா பல வருஷம் போயிடுச்சு. இன்னும் என்னோட அனுபவங்கள் வந்துட்டு இன்னும் அப்படி நினைவில் எனக்கு அப்படியே இருக்கு. இந்த பசுமருத்தாண்டி மாதிரி என் குடும்பம் நினச்சிச்சுன்னா நானே கதை விடுறேன் எல்லாத்தையும் அப்படின்னாங்க. அது என் கதாபாத்திரம் செட்டே ஆகாது. நான் அப்படி பொய்யெல்லாம் சொல்ல மாட்டேன் அப்படிங்கிறாரு. ஆனால் எனக்கு தெரியும் என்ன பார்த்தேன்னு சொல்லிட்டு. உண்மையோ இல்லையோ, இருளுக்கு அப்புறம் அந்த காட்டுக்குள்ளார வந்துட்டு சட்டவிரதமாக செயலுக்கு ஒரு சொர்க்கம் மாதிரியாமா. அதனால நீங்கள் வந்து கேம்ப் பண்ணுறதுக்கு திட்டம் ஏதாவது வச்சுருந்தீங்கன்னா பாதுகாப்பாக இருங்க. சொன்னேன்னா எவனா வேலைக்கு போகணும். அதாங்க, ஒரு காலத்தில் அந்த ஜாஸ் படம் வந்ததுக்கப்புறம் கடலுக்கு போகிறதுக்காக போயிருந்தாங்கல்ல, சுறாமீன் கவ்விருமோ அப்படிங்கிற மாதிரி.